பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. What will be your reaction if you come to know that your mother is a prostitute? Na prostitute matter ponadhu oorla irukke enga amma ku pesa theriyum chance illa. Arva kolar nu mattum dhaan nenacha english kolara ama jar na ketta adha enna na onoda amma vesi nu oru naal theriya varudhu appo onoda manala eppadi irukum na manasthan sir thookku thungiduva you யார பார்த்து என்ன கேள்வி கேட்டிங்க? டேய் தம்பி சொல்ல, நீ என்ன செய்வ? அசிஸ்டன்ட் அட்ரஸ் ஏறதுக்கு இந்த கேள்விக்கும் சம்பந்தமே இல்லை சார். ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ல சார். எனக்கு அம்மா இல்ல, ஆனா அப்படி ஒன்னு இருந்தா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அடுத்த நொடியை கொண்டு புதைச்சிடுவேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், எடிட்டர் இருந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். ஓகே சார். ஆ குரு. ஆ சார், ஒன் மினிட். வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன் இஃப் யூ கம் டு நோ தட் யுவர் மதர் இஸ் எ ப்ராஸ்டிடியூட்? ஐ வில் நாட் மைண்ட் இஃப் மை ஃபாதர் இஸ் ஓன்லி கஸ்டமர் சார். வாட் அகெயின்? பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார், ஏன் அப்பா மட்டுமே ஒரே கஸ்டமராக இருந்தா. எக்ஸாக்ட்லி, குட் ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சரை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இப்போ வேற யாரும் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் குரு. இப்போ வித்தியாசம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். மார்க் மை வேர்ட்ஸ், நிச்சயம் இந்த படம் அவார்டு வாங்கும், சினிமாவில் பெருசாக சாதிப்பாய்வா. சரியான தத்தி கூட்டமாக இருக்கீங்க, எந்த ஊர் பண்ணீங்கலாம்? நானே பெரிய ஷார்ட் டம்பர், எங்கிட்டே வா. ஜென்ரலாக நான் ஒரு படத்துக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவேன். அந்த ஒரு வருஷம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணோன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கான ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ தான் இது. ஆர்வக்கோளாராக இருக்கீங்க, ஏதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் முறையாக சினிமாவை கற்றுக்கிட்டு வாங்க. என்ன, அப்புறம் பார்க்கலாம். இப்போ கிளம்புங்க, கிளம்புங்க. மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இந்தியாவோட முதல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இதுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினி, பிசி ஸ்ரீராம், ராஜீவ் மேனன் இப்படி பல லெஜெண்ட்ஸை உருவாக்கின இந்த இன்ஸ்டியூட் நம்ம பசங்களுக்கும் சினிமாவை பற்றின நிறைய அறிவை கற்றுக் கொடுத்துருக்கு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் இப்படி நிறைய கற்றுக்கிட்டு உலக சினிமாவுக்கே சவால் விடும் விதமாக இவங்க உருவாக்கின கதை தான் பூமி. பூமி எ ஃபில்ம் பை ஃபிலிம் ஃபேனட்டிக்ஸ், இது இவங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். முதல் மரியாதை படத்துக்காக விகடனில் 63 மார்க்கை இன்னைக்கு வரைக்கும் பாரதி ராஜனாலே முறியடிக்க முடியல. நம்ம பசங்களோட பூமி படம் அதை முறியடிக்கும்னு நம்புகிறாங்க. சினிமா இவங்களுடைய சுவாசம், நேசம், கனவு எல்லாமே. உலகத்தில் ரெண்டே விதமான மனுஷங்க தான் இருக்காங்க. ஒன்று நியூ இயர் ஈவில் சர்ச்சில் உட்காந்து பிரார்த்தனையோடு புது வருஷத்தை வரவேற்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று
அதே நியூ இயரில் பீர் பாட்டிலும் கையுமா மப்போட புது வருஷத்தை வர இருக்கிற ஒரு கூட்டம். இதில் பசங்க ரெண்டாவது ரகம், லைஃப் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பல விஷயத்தில் இவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்களோட ஒற்றுமையை யாராலையும் பிரிக்க முடியாது. அது என்னன்னா, சார் ஆடி 18க்கு அப்புறம் பூஜை போடலாம்னு சொன்னீங்களே. இலங்கை யுத்தம் சொல்றீங்க, நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் போலயே. ஃப்ரெஷர்ஸ் நீங்க, முதப்படமே 60 கோடி ரூபாய் எப்படிப்பா? பணம் இன்வெஸ்ட் பண்ற நானு அதுல ப்ராஃபிட் திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஒரு படம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அடுத்த படம் பாப்போம். அசித் விஜய் காட்சிட்டு இருந்தா கொண்டு வாங்க, அடுத்த வாரமே பூஜை போடலாம். Why don't you try something like மங்காத்தா தெரி, கொஞ்சம் கமர்ஷியலாவும் யோசிங்களேப்பா. மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு புடிச்சு கொள்ளையில கட்டு. தம்பி நீ எதுக்கு நிறுத்துற, நீ பேசு. ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட போறான் சார். கரடி ஒண்ணு அவன் கண்ணில் தென்படுது, அம்பெடுத்து விட்டுறான் ஜஸ்ட் மிஸ். உடனே அந்த கரடி வந்து அவன் முன்னாடி நின்று, நீ என்ன சுட வந்தியா இல்லை சம்பாதிச்ச காசை வச்சு ஷார்ட் பிலிம் பண்ணிட்டோம். ஏற்கனவே 4-5 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் 5 வருஷம்னா எப்படா நம்ம வாழ்க்கடா? என்ன சார் இவனுக்கு? ஹலோ லால் சார். என் பேர் திலீபன், நான் என்ஏஐ 17th பேட்சில் கேப்டனாக இருக்கேன். எங்களோட இயக்கத் தலைவர் பூமிநாதன் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக வீசப்பட்ட வழியில் நான் சிக்கிட்டேன். இப்போ என் உடம்பில் 3 இடங்களில் எலும்பு முறிஞ்சிருக்கு, பயங்கர வழியால் செத்து கொண்டிருக்கேன். வீரத்துக்கும் துரோகத்துக்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. இதோ இங்கே துரோகத்தினால ஒரு இனமே அழிஞ்சு கொண்டிருக்கு. உலகத்தில் மொத்தம் 232 நாடுகள் இருக்குது, அவரவர் நாட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் மட்டும்தான் எங்களோட சொந்த தாய் நாட்டிலே அகதிகளாக இருக்கிறோம். நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? இந்த நிலை மாறாதா? என்ன கேப்டன் திரீபன், இந்த ரொம்ப வலுவானதாமே, எதிரிகிட்ட சீக்கிரம் சிக்காதாமே, பயங்கரமா பயிற்சியெல்லாம் எடுத்து எப்பவும் அலர்ட்டா இருக்குமாமே, உண்மையாவா? சிங்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் வரைதான் பீத்தி கொள்ள முடியும். சிங்கண்டா, இப்ப கூட உங்களோட புத்திசாலித்தனத்தால என்ன பிடிக்கே இல்லை. எங்களோட இயக்கத்தை சேர்ந்த ஒரு தண்ட உதவி இல்லாம அது சாத்தியமே ஆகாது. நான் ஆர் என்று உனக்கு தெரியுமா? உன்னை எதற்காக இந்த விசாரணை கூடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தோம் என்று தெரியுமா? டிசில்வா, கமாண்டர் டிசில்வா. விசாரணை கூடத்துக்கும் சித்திரவதை கூடத்துக்கும் வித்தியாசம் தெரியாத வீணன் என்று நினைக்க வேண்டாம். வெறி பிடித்த சிங்கங்கள் சிக்கிய விளையாடு நாகரிகமான மைதானத்தில் இன்று நமது விளையாட்டு. பரவாயில்லையே, நல்லா விளங்குதுன உனக்கு. பூமிநாதனை நாங்கள் எப்படி நெருங்குவது என்பதை இந்த மேப்பில் கொஞ்சம் காட்டு. என்னிடமிருந்து உண்ட தேவைகள் பூர்த்தியாகும் என்று நினைக்கும் அளவிற்கு நீ முட்டாளில்லை என்பது எனக்கு தெரியும்.
உறுதியான பலரும் உருக்குலைந்து மாண்ட இடம் இது. உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இப்பவே நீ பாதி செத்துட்ட. தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ தாங்க மாட்டே. என் கேள்விக்கு பதில் சொல்றியா? எங்கே அவன்? அவன்கிட்ட கேட்க ஒரு கேள்வி இருக்கு. கன்னிவெடியில் சிக்கி செத்துட்டதை எங்களை நம்ப வச்சு எங்களை காட்டி கொடுக்க உன்னிட்ட கையேந்திய கைவன வர சொல் சொல்றன். இயக்கத்துக்காக விதிக்கப்பட்ட ஒவ்வொரு குளும் வானளவில் பறந்த ஒரு தியாகம் உண்டு என்று என் கோலத்தை அந்த துரோகியிடம் காட்டிட்டு சொல்றன். பூமி எங்க இருக்காரண்டு? அதுவும் இந்த கோலத்தில் இங்க நான் கொடுக்கிற ஒவ்வொரு தகவலுக்கும் அமெரிக்கன் டாலர்ஸ் ஏறிக்கொண்டிருக்கு. பகலா இல்லையில பனியில விழுந்து கிடந்தேன். எனக்கு குழந்தை பிறக்கைய கூட இந்த பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க இயலல. அங்க கிடந்த என்னத்தை அனுபவிச்சேன் நான்? பூமி எங்க இருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருந்தால் உன்னை வலை வீசி பிடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கா? மீன் பேச்சு தேவையில்லை. பூமியை எப்படியாச்சும் பிடிச்சிருவேன் என்று ஹையர் ஆபீசருக்கு சொல்லி இருக்கிறேன். உன்னால இவங்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா? முடியாது. பூமி எங்கு சொன்னா பழகிய பாவத்துக்காக உன்னை கொல்லாமல் ஆயுள் தண்டனை வாங்கி தேர என்னால முடியும். இல்லையண்டா இத அப்படியே குத்தி முதுகு வழியா எடுப்பு. துரோகி கமாண்டர், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நமக்கு தேவையான விஷயம் எல்லாம் அவன் உடம்புல இருக்கு. என்ன சொல்ற? ஒண்ணும் விளங்கல. கமாண்டர், லைட் இருக்கா? இந்த துரோகி நல்லா காட்டுங்க. கேப்டன், இந்த உடுப்பை போட்டுக்கொண்டு நாம இருவரும் இந்த இடத்தை விட்டு வெளியேறணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு ஆபத்து. கேப்டன், என்ன யோசிக்கிறீர்? நமது பிள்ளைகளையும் பொம்பளைகளையும் கொஞ்சம் கூட தயவில்லாமல் நடத்திய ஈனர்கள் இந்த உடுப்பை போட மனசார ஒத்துக்கொள்ள முடியல. நின்று நிதானமா யோசிக்கிற இடத்துல நாம இப்ப இல்ல. டக்குன்னு அந்த உடுப்பை போடுங்க. ஆபரேஷன் சக்சஸ். உங்களை இங்கிருந்து சேஃபா கொண்டு போக வேண்டியது என்ற கடமை. கமாண்டர் டி சில்வாவை தீர்த்து கட்ட இவர்கள் வகுத்த போர் வீகம் தான் இது. தன் நிலை குலைந்தும் தன் தேகத்தில் எதிரிகளின் உடை பட்டுவிடக் கூடாது என்ற கர்வத்திலும் அவனது கம்பீரம் சற்றும் குறையவில்லை. ஓகே, நல்லா பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன பிளான்? என்ன ஐடியாவில் இருக்கீங்க? 50 கோடி பட்ஜெட்டில் படம் பிளான் பண்றோம் சார். இலங்கை இறுதி யுத்தம் பத்தின கதைங்கிறதுனால ஸ்ரீலங்கால லைவ் லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணாதான் நல்லா இருக்கும். தல அஜித்தை வச்சு பண்ணோம் சார். ஓ, அதான் என்னோட ஆம்பிஷன். எ ஃபிலிம் பை ஃபிலிம் ஃபெனடிக்ஸ். யூடியூப்ல 27 லட்சம் வியூஸ். தேங்க்யூ சார். அப்படின்னா 3 ஷோ ஓடுற ஒரு தியேட்டரில் 100 நாள் ஓடினதுக்கு சமம். குட். இதுலேயே நீங்கள் பெருசாக ஜெயிச்சிட்டீங்க. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.